வணக்கம் வியூவர்ஸ். இந்த காலத்து பெண்கள் சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் சாப்பிட்டு உடம்பை திடமாக வச்சுக்கிட்டாங்க. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு. அதனால மாதவிடாய் கோளாறு, கற்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் தாய்மை பேறு சீக்கிரம் கிடச்சிச்சு. இன்றைக்கி நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறோம். காய், கீரை, பழங்கள் எல்லாம் சாப்பாட்டில் அதிகம் சேர்த்துக்கிறது இல்லை. நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறோம். அதனால உடம்புல ஊட்டசக்தி குறைஞ்சு கர்ப்பப்பை கோளாறு ஏற்படுகிறது. அது என்னன்னு பார்க்கலாம். மாதவிடாய் கோளாறு, நீர்க்கட்டிகள், கொழுப்புக்கட்டிகள் உருவாகுது, உடம்பில் அதிக சூடு ஏற்படுவது, தைராய்டு பிரச்சனை, கர்ப்பப்பை வாய்வு, உயிரணுக்கள் குறைபாடு, வெள்ளைப்படுதல், கர்ப்பப்பையில் அதிக கிருமி தொற்று ஏற்படுவது, இது எல்லாம் தான் கருமுட்டைகளை சிதைத்து கர்ப்பம் தரிப்பதை தடுக்கிறது. இந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு அருமருந்து இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. மீண்டும் மழலை செல்வம் உண்டாகும். அதுக்கு இப்போ நம்ம சித்தர்கள் தந்த ஒரு நல்ல இயற்கை மூலிகை மருந்தின் செய்முறையை சொல்கிறேன். மூலிகை மாவிலங்கு இலையும் சிறுதும்பை இலையும், இந்த இரண்டு இலைகளையும் 35 கிராம் எடுத்து தண்ணீரில் அலசி வைக்கவும். அதோடு 20 மிளகு பூண்டுப்பல் 6 எடுத்துக்கொள்ளவும். பின் 4 சிறிது தண்ணீர் விட்டு மிக்சியில் அரைத்து வைத்த பின் துணியால் பிழிந்து சாறு எடுத்து வைக்கவும். இந்த சாறை சாப்பிடுவதற்கு முன் ஒரு கற்கண்டு எடுத்து வாயில் போட்டு சுவைத்து சாப்பிட்ட பின் இந்த சாறை குடித்து வரவும். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடவும். இது விளக்கமான நாளிலிருந்து 3 தொடர்ந்து குடித்து வரவும். குணங்கள்: சகல கர்ப்பப்பை கோளாறுகள், சூதக சிக்கல் வழி நீங்கி அழகான குழந்தை கரு உருவாகும். மேலும் ஒரு மருத்துவ மூலிகை முறையை பார்க்கலாம். அந்த மூலிகை நாட்டு இழந்த இலை. இதை 35 கிராம் எடை போட்டு எடுத்து கொள்ளவும். இதோடு 6 மிளகு, பூண்டு 6 எடுத்து கொள்ளவும். இவை 3 சிறிது தண்ணீர் விட்டு மிக்சியில் அரைத்து வைத்தபின் துணியால் பிழிந்து சாறு எடுத்து வைக்கவும். இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடவும். இது விளக்கமான நாளிலிருந்து 3 தொடர்ந்து குடித்து வரவும். இதை செய்து வர கர்ப்பப்பை நோய்கள் எல்லாம் நீங்குவதோடு நிச்சயம் அந்த மாதமே புத்திர சந்தானம் உண்டாகும். இது 100 கைகண்ட குரு முறை. சூதக சிக்கல் நோய்களையும் இது போக்கிவிடும். இந்த மருந்து வரப்பிரசாதம் என சொல்லப்படுகிறது. சிலர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு மேலும் 1-2 இதுபோல் செய்து உட்கொண்டு வரவும். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள்.